அவரலியாவில் மகிந்த எடுத்த தீர்மானம் கைமாறும் பிரதமர் பதவி ஜனவரி முதல் கட்டாயமாகும் திட்டம் வெளியானது புதிய அறிவிப்பு பால்மா தட்டுப்பாடு தொடர்பில் மக்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் நாட்டை விட்டு ஓடும் 80 அரசியல்வாதிகள் இந்து அரசு நிறுவனங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு மலைக்க வைக்க உள்ள விலை அதிகரிப்பு கொழும்பு துறைமுகத்தில் தவங் கிடக்கும் அத்தியாவசிய பொருட்கள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் மேல்மாகாணத்தில் இயங்கும் அனைத்து முச்சக்கர வண்டிகளுக்கும் மீட்டரை கட்டாயமாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தற்போதைய குறித்த பிரதேசத்தில் இயங்கும் பெரும்பாலான முச்சக்கர வண்டிகளில் மீட்டர் இல்லை எனவும் சாரதியால் கட்டணம் அறவிடப்படுவதாகவும் முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மசங்கர் தெரிவித்துள்ளார் ஜூன் 15ஆம் தேதி முதல் ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் முச்சக்கர வண்டிகளுக்கு மீட்டர் கட்டாயமாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி அனைத்து முச்சக்கர வண்டிகளுக்கும் மீட்டர் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய மட்டத்தில் பால்மாவின் விலையை மீண்டும் அதிகரிக்க வேண்டும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரிய தெரிவித்துள்ளார் இதேவேளை சந்தையில் தற்போது நிலவும் பால்மா தட்டுப்பாடு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை நீடிக்கும் என பால்மா தட்டுப்பாடு தொடர்பில் வினவிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை துறைமுகத்திலிருந்து விடுவிக்க முடியாத அளவிற்கு டாலர் நெருக்கடி தீவிரமடைந்துள்ளது இவ்வாறான நிலையில் பால்மா இறக்குமதியை மட்டுப்படுத்தியுள்ளோம் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவிற்கான கட்டுப்பாட்டு விலை நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து பால்மாவின் விலை அதிகரிப்பிற்கு இறக்குமதியாளர்கள் சங்கத்தினர் நிர்ணயித்த விலை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை ஒரு கிலோகிராம் பால்மாவின் விலையை 350 ரூபாவினாலும் 400 கிராம் பால்மாவின் விலையை 140 ரூபாவினாலும் அதிகரிக்குமாறு வலியுறுத்தினோம் ஆனால் ஒரு கிலோகிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 100 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டது விலை அதிகரிப்பிற்கு திருப்தி அளிக்கவில்லை புதிய விலைக்கு அமைய விற்பனையில் ஈடுபடும் போது ஒரு கிலோ பால்மா பேக்கெட்டின் ஊடாக 80 ரூபாவிலும் 400 கிலோ பால்மா பேக்கெட்டின் ஊடாக 32 ரூபாவிலும் நட்டமடைகின்றோம் பால்மா இறக்குமதியின் போது வரி குறைப்பு செய்வதற்காக அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை சந்தையில் தற்போது நிலவும் பால்மா தட்டுப்பாடு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் வரை தொடரும் உலக சந்தையில் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆகவே எதிர்வரும் நாட்களில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதை நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவிடம் வலியுறுத்தியுள்ளோம் வருடகிருதியில் விடுமுறையை கழிப்பதற்காக ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சுமார் 80 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் அமெரிக்கா பிரித்தானியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு தனிப்பட்ட விஜயங்களை மேற்கொண்டுள்ளதாக அரசியல் தரப்புகள் தகவல் கூறுகின்றன நாடாளுமன்ற கூட்டத்தொடர் எதிர்வரும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டமையும் இவர்கள் வெளிநாடு செல்ல வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது நத்தர் மற்றும் புத்தாண்டு பிறப்பு ஆகியவற்றுக்காக வருடந்தோறும் டிசம்பர் மாதம் இறுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு வெளிநாடு செல்வதாக கூறப்படுகின்றது நாட்டில் கடுமையான டாலர் பற்றாக்குறை மற்றும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் சூழலில் இவர்கள் வெளிநாட்டுக்கு விடுமுறையை கழிக்க சென்றுள்ளமை முக்கிய அம்சமாகும் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் வெளிநாடுகளில் கல்வி கற்று தமது பிள்ளைகள் அங்கு வசித்து வரும் உறவினர்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே செல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் குறிப்பிட்டுள்ளனர் இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர்களில் சிலர் வருடகிருதியை கழிப்பதற்காக நுவரெலியா செல்ல தயாராகி வருகின்றனர் இவர்கள் சுதந்திரமாக ஓய்வெடுப்பதற்காக நுவரெலியாவில் உள்ள ஜெனரல் ஹவுன்ஸ் விடுதியை ஒதுக்கிக் கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது
527 அரசு நிறுவனங்களில் 5 நிறுவனங்களுக்கு அரசு உதவிகளை இடைநிறுத்தி அந்த நிறுவனங்களை மறுசீரமைக்க அரசு நிறுவன மறுசீரமைப்பு சபை அரசாங்கத்திடம் முன்மொழிந்துள்ளது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ், இலங்கை மின்சார சபை, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை ஆகியவற்றுக்கு இந்த பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன. 2006 முதல் 2020 வரை 527 அரசு நிறுவனங்களில் 77 நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு 1.2 டிரில்லியன் ரூபாய் எனவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. பிமன் வீரவன்ச, வாசுதேவ நாணயக்கார மற்றும் உதயகம்பன் பில ஆகிய மூவரையும் அமைச்சரவையில் இருந்து நீக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் என அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி சிங்கள இணைய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ அமெரிக்கா பயணிப்பதற்கு முன்னர் இது தொடர்பான ஜோசனை ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளார். இவர்கள் மூவரையும் வைத்துக்கொண்டு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது எனவும் பசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் எனவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மேலும் 2022 ஆண்டு ஜனவரி முற்பகுதியில் அமைச்சரவை மற்றும் அரசு நிறுவனங்களின் பிரதான பதவிகளில் மறுசீரமைப்பு இடம்பெறவுள்ளது. இதன்போது மேற்படி மூவரையும் நீக்குமாறு ஜோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. கால்நடை தீவன தட்டுப்பாடு காரணமாக கோழி இறைச்சி, முட்டை உள்ளிட்ட கால்நடை பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக கோழி மற்றும் முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் கோழி இறைச்சி மற்றும் முட்டை விலை கடுமையாக உயரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் காலங்களில் 1 கிலோ கோழி இறைச்சி சுமார் 900 ரூபாவாகவும் முட்டை ஒன்று 40 முதல் 50 ரூபாவாகவும் உயரும் என அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். டொலர் தட்டுப்பாடு காரணமாக கடன் கடிதம் வழங்க முடியாமல் கோழி தீவனம் உள்ளிட்ட இடுபொருட்களை இறக்குமதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாட்டில் உள்ள பல கோழி மற்றும் முட்டை பண்ணைகள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ளதாகவும் எதிர்காலத்தில் இன்னும் பல மூடப்படும் என கால்நடை தீவன உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுசில் குமார் ஹின்கெந்தர் தெரிவித்துள்ளார். டொலர் தட்டுப்பாடு காரணமாக சுமார் 1000 ஹொண்டேயர் அடங்கிய அத்தியாவசிய பொருட்கள் துறைமுகத்தில் தேங்கி கிடப்பதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றனர். பெரும்பாலான கொள்கலன்களில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சீனி, பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, நெத்தலி, உலர் மீன், கொத்தமல்லி மற்றும் பிற மசாலா பொருட்கள் உள்ளதாகவும் சில கொள்கலன்களில் உள்ள பொருட்கள் மாசுபடும் அபாயம் உள்ளதாகவும் இறக்குமதியாளர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர். டொலர் தட்டுப்பாடு காரணமாக கொள்கலன்களை விடுவிப்பது மந்தகதியில் காணப்பட்டமையால் கொள்கலன்கள் குவிந்து விடுவிக்கப்படும் கொள்கலன்களின் எண்ணிக்கையை விட புதிய கொள்கலன்கள் சேர்க்கப்படுவதாக இறக்குமதியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கொள்கலன்களை விடுவிப்பதற்காக டொலர்களை விடுவிப்பதற்காக அரசாங்கம் உறுதியளித்துள்ள போதிலும் அவ்வாறு வழங்கப்படவில்லை என இறக்குமதியாளர்கள் மேலும் தெரிவித்தனர். நுவரெலியாவில் மகிந்த எடுத்த தீர்மானம், கைமாறும் பிரதமர் பதவி. ஜனவரி முதல் கட்டாயமாகும் திட்டம், வெளியானது புதிய அறிவிப்பு. பால்மா தட்டுப்பாடு தொடர்பில் மக்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். நாட்டை விட்டு ஓடும் 80 அரசியல்வாதிகள். 5 அரசு நிறுவனங்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. விலைக்கு வைக்க உள்ள விலை அதிகரிப்பு. கொழும்பு துறைமுகத்தில் தவங்கிடக்கும் அத்தியாவசிய பொருட்கள்.